சில மிளகாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பழுப்பட்ட நேரத்தில் தெரியும். சில முருகாய் வந்து தெரியனா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தெரியும். மிளகாயில் வந்து ஒரு ஃபங்கஸ் வளருது. இந்த ஃபங்கஸ் மிளகாயை உண்ணும் பொழுது ஒரு டாக்ஸினை வெளியிடுது. இதுக்கு பேர் அஃப்லா டாக்ஸின். இதை தயவுசெய்து எல்லாரும் வந்து கூகுள் பண்ணி பார்க்கணும், அஃப்லா டாக்ஸின் இன் சில்லி. இது புற்றுநோயை உண்டாக்குறது. சிகரெட்டை விட வெகு பவர் படைத்த ஐட்டம் இது. இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிறது வந்து அஃப்லா டாக்ஸின் உள்ளது. அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது நல்ல மிளகாய். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது அஃப்லா டாக்ஸின் உள்ள மிளகாய், இது நல்ல மிளகாய். சக்க செவர்னு கருப்பு கலரில் இருந்தால் நல்ல மிளகாய். மஞ்சள் தட்டி சக்கப்பு மஞ்சளாக இருந்ததுன்னா அது அஃப்லா டாக்ஸின் உள்ள மிளகாய். வீட்டில் இந்த மிளகாயை அகற்றி தூக்கி எறிந்து விட்டு இதை மட்டும் அரைத்தால் தான் மிளகாய். இதை சேற்று அரைத்தால் புற்றுநோய் மருந்து. எந்த மிளகாய் நம்மளை வந்து கேன்சர்லேருந்து காப்பாற்றுதோ, அப்டாமினல் கேன்சர்லேருந்து, அதே மிளகாய் கேன்சரை உண்டாக்கிடும். அதில் இதை சேர்த்து சாப்பிட்டோம். நினைச்சு செய்றீங்க. அதில் குப்பை இல்லை, நான் க்ளீன் பண்ணிட்டீங்க, ஆனால் அதில் கிருமி இருக்கான்னு நீங்கள் வீட்டில் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தான் வரணும். நாங்கள் பிரித்து சாம்பிள் எடுத்து லேபில் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சயின்டிஃபிக்காக தான் பண்ண முடியும். இதை மைக்ரோ ஸ்கேலில் வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு அஃப்லோடாக்சின் டெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 1500 ஆயிரும். நீங்கள் வீட்டில் 1000 மிளகாய் வாங்கிட்டு 1500 டெஸ்ட் பண்ணினாக்க பண்ண முடியாது உங்களால். ஸோ வீட்டில் பண்ணுறவங்க, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க, மஞ்சள் கலர் இல்லை டார்க் கலர் இல்லாத கலர் மிளகாய் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், அது நல்ல மிளகா சகப்பா இருக்கு. இதை பாருங்க, ஒரு நாக்பூர் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு பாருங்க. அதுல இதெல்லாம் ஒருவேளை நம்ம வந்து இதை நாங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். இது புற்றுநோய் கேரண்டி. இதுல பாத்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி அது இருக்கு. இதுல உள்ள கலரும் இதுல உள்ள கலரும் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. இதை கிளிக்கு கூட கொடுக்க கூடாது. கிளிக்கு கூட கொடுக்க கூடாது. விஷம் சொல்லும்போதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கள் மிளகாய் ஒன்று கவனிச்சிங்களா, காம்பே இருக்காது பாருங்க. மிளகாய் என்பது அந்த பழம் காய்ந்தது, ஒரு பச்சை கலர் பழம் காய்ந்து வருவது மிளகாய். அதை காம்போட போடுறது காம்பினால் வரக்கூடிய சம்பாதியத்துக்காக தான் நாங்கள் காம்பு எடுத்துருவோம். இப்போ நாங்கள் எங்கள் பிரியாணி எடுத்தீங்கன்னாக்க ஒரு காம்பு கூட இருக்காது, எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருவாங்க. இப்போ இதில் இவங்களோட குப்பையை பார்த்தீங்கன்னா காம்பு காம்பாக இருக்கும். இதுக்கு பேர் ஜாதி பத்திரி. நுங்கு மாதிரி ஒரு பழம் இருக்கும், அது கீழே தரையில் விழும், விழுந்தது புலந்துடும். அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும், அந்த விதைக்கு மேலே இது இருக்கும். இது ஜாதி பத்திரி, அது ஜாதிக்கா. இந்த ஜாதி பத்திரியில் வந்து அருமையான கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஜாதி பத்திரியில் அதிகபட்ச இன்ஃபெக்டட் மெட்டீரியலும் வரும். இது இன்ஃபெக்டட் மெட்டீரியல், இது ஜாதி பத்திரி கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் ஒன்னே எடுத்து பொறுக்கிடுவோம். இது நல்ல ஜாதி பத்திரி, இது எடுக்கக்கூடாத ஜாதி பத்திரி. இது ஒரு ஜாதி காய் சேர்ந்து வந்துருச்சு, ஆனால் இன்னும் காய் ஆகலை. இது எங்கள் ரிஜெக்ட் பின். இதை வந்து பல பேர் வாங்கி அரைச்சிடுவாங்க. இப்போ இந்த ரிஜெக்ட் பின் நீங்கள் மூந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி வாசனை வரும், ஆனால் ஜாதி பத்திரி கிடையாது. ஸோ ஜாதி பத்திரியில் இருக்க வேண்டிய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் இதில் இல்லை. இதை அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து மாட்டுடைய தீனியை சாப்பிட்ட மாதிரி வயிறு ஹெவியாக இருக்கும். நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும், 100% மேனுவல் கிளீனிங் பண்ணணும். இங்கே வேஸ்ட் பிரித்ததுக்கப்புறம் நல்ல இப்படி வந்துடும் சார், எல்லாம் இப்படி வந்துடும். இப்படி வந்துட்டு தான் இதில் மூடி இருக்கும், உள்ள சாமான் இருக்கும். இது கிளீன்டு ஜீரா, ஒரு ஜீரா கூட உங்களுக்கு குப்பை தெரியாது பாருங்க. இது கைப்படாமல் அங்கே வந்து டேபிளில் தள்ளி விட்ட ஜீரா வந்து இங்கே இப்படி ஸ்டோர் ஆயிரும்.